கைஸ் நான் உங்கள் கிரிக்கெட் ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கட் ஷாட், அதாவது பாயிண்ட்டுக்கும் ஸ்கொயர் சாரி பாயிண்ட்டுக்கும் தெர்மல் நடுவில் அடிக்கிறாங்க கட் ஷாட். டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த கட் ஷாட்டை எப்படி அடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இஃப் யூ கோயிங் டு தி வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, லைக் பண்ணுங்க வீடியோவை. தேங்க் யூ, லெட்ஸ் கோயிங் டு தி வீடியோ. இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா கட் ஷாட்ல ரெண்டு வகை இருக்கு. அதில் முதல் வகை வந்து பாயிண்ட்ல அடிச்சு வர்ற கட் ஷாட்டு, ரெண்டாவது வந்து தேர்ட் மேன் அடிச்சு வர்ற கட் ஷாட்டு. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னா பாயிண்ட்ல எடுத்துட்டு நமக்கு நல்லா பவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ல அடிக்கிற கட் ஷாட் சொல்லிக்கிறேன், அதான் கிளாசிக்கலான கட் ஷாட்டு. இப்போ நம்ம நார்மலான ஸ்டான்ஸ்ல இருக்கோம்னா மூணு ஸ்டம்ப் இருக்கு. மூணு ஸ்டம்ப்ல இருந்து சிக்ஸ்த் ஸ்டம்ப், ஃபோர்த் ஸ்டம்ப், மூணு ஸ்டம்ப் நம்ம நார்மலாக தெரியும், இமேஜின் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஸ்டம்ப், ஃபிஃப்த் ஸ்டம்ப், சிக்ஸ்த் ஸ்டம்ப், சிக்ஸ்த் ஸ்டம்ப்ல விழுற பால் தான் நம்ம கட் ஷாட் எடுக்கணும். எப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது இடுப்பு ஐட்டுக்காவது வரணும் பால், அப்போ தான் கட் ஷாட் அடிக்க முடியும். இடுப்பு ஐட்டு மேலே வந்தால் குட். முதல்ல என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட் ஷாட்ன்றது இப்படி அடிக்கணும். அது எப்படின்னா நிறைய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லாம் அந்த ஷாட் நிறையா ரன் எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பல எல்லாரும் வந்து பாயிண்ட்லேயும் தேர்ட் மேனே யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் இந்த கவு கார்னர் ஏரியாவில் தான் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே தத்துனா ஈஸியாக கிரிக்கெட் எடுக்கணும், சாரி ஈஸியாக ரன் எடுக்கலாம். நார்மல் ஸ்டாண்ட்ஸ்லேருந்துட்டு ஃபஸ்ட்டு பேக் ஃபுட் நல்லா பின்னாடி வைக்கணும். இப்போ ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஓகே, அதை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு பேக் ஃபுட்டை நல்லா பேக் ஃபுட் வாங்கிட்டு பேக் ஃபுட்டை வந்து பேக் அக்ராஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதோ ஃபைன் லெக்லேருந்து வரணும். பேக் லெஃப்ட் ஃபைன் லெக்லேருந்து வந்து ஃபைன் லெக் லாஸ்ட் வார் லெக் ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயோ இந்த இடத்துல ஒரு பேக் லெஃப்ட் வரணும். வந்து பால் இப்படி அடித்து தரையோடு போகணும். அந்த பால் தரையோட போகிறது தான் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அப்புறம் ஒரு இது அடிச்சிடுறாங்க, ஆனால் வந்து அது தரையோட போயிருக்கணும். அது எப்படின்னா வந்து கட் ஷாட் வந்து ஃபுல் ஆம் ஃப்ளோவில் தான் இருக்கும், கையை மடக்கி ஷார்ட் ஆம் ஜாகிற மாதிரி ஆட முடியாது. ஸோ வந்து கட் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பால் இப்படி எடுத்துனா அது அடிக்கணும் தரையோட, பார்த்தீங்கன்னா தரையோட இப்படி அடிச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து காட்டுறேன், தரையோட அடித்து இப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ஷார்ட்டை. அப்படின்னா டிஸ்டே இப்படி ரோல் பண்ணி இப்படி அடிக்கணும் ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கணும். இது பாயிண்ட்ல போகணும், இங்க வர பால இவர் தரையோட அடிக்கிறது வந்து பாயிண்ட்ல போகணும். பால் ஆறுல அடிச்சா அது மேபி கேஸுக்கு போக நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா வந்து டீப் பாயிண்ட்ல கன்ஃபார்மா ஃபீல்டர் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா தரையோட தட்டி சிங்கிள் ட்ரை பண்ணலாம், ஃபீல்டர் இல்லை கேப்ல போகுதுன்னா ஃபோர் கூட போக நிறைய சான்ஸ் இருக்கு. அது செகண்ட் டைப் ஆஃப் ஷாட் தேர்ட் மேன் அடிக்கிறது எப்படின்னா வந்து அதே மாதிரி சிக்ஸ்த் ஸ்டம்பில் விளையிற பால் தான், கொஞ்சம் லேட் ஆகும். இது லேட் கட்டுன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது தரமான தட்டாம வர பாலம் நல்லா இவ்வளோ தூரம் போக விட்டு பேட்டோட ஃபேஸ் இப்படி ஓப்பன் பண்ணும். இவர் அந்த ஃபேஸ் ஓப்பன் பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணணும் ஷார்ட்டை. இவர் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் அது தேர்ட் மேன். இப்போ நீங்கள் நல்லா பண்ணல, ஃபேஸ் வந்து லேட்டாக பால் இவ்வளோ தூரம் போன பிறகு ஃபேஸ் வந்து தேர்ட் மேன் பக்கம் இருக்கு. தேர்ட் மேனுக்கு மாடி பண்ணுறது ஏதோ கேப்பில் போகணும். இது நேம்ஸ் யாக்கர் ட்ரை பண்ணலாம் சில பேர், ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்கியான இருக்கும், ஏன்னா வந்து யாக்கர் ஸ்டம்பில் விளையாட யாக்கர் ட்ரை பண்ணலன்னா கொஞ்சம் அந்த ஒய்டு யாக்கர்லாம் டெப்த் ஹவுஸில் போடுவாங்களே. இப்போ இந்த நிதா ஸ்டாஃப் ஃபைனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது தெரியல, தினேஷ்கர் சிக்ஸ் அச்சர் ஞாபகம் இருக்கும், ஆனால் விஜயசங்கர் ஒரு ஃபோர் அச்சர் தெரியுமா. யாக்கர் போல் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரைவ் மாதிரி, அதே வந்து கட் ஷாட் டேபிள் அடிக்கணும்னா வந்து வெளியே போகிற யாருக்கு இல்லை ஷார்ட் பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து ஃபேஸை இப்படி ஓப்பன் பண்ணணும். ஃபேஸை இப்படி ஓப்பன் பண்ணி பின்னாடி நல்லா பார்த்தோம். இந்த பின்னாடி இதுலேருந்து காட்டுறேன், வியூலேருந்து ஃபேஸ் இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா பாருங்கள். ஃபேஸ் வந்து தேர்ட் மேன் பக்கம் இருக்குது, ஃபுல் ஆம் எக்ஸ்டென்ஷனில் முடிக்கணும். இதுதான் வந்து தேர்ட் மேன் பக்கம் ஒரு கட் ஷாட். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கட் ஷாட்டுமே ஒரே இதுதான், ஃபிங்கர் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து பேக் ஃபுட்டை லாக் பண்ணிவிட்டு தலைமையில தட்டி ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அதே வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்டான போல சொல்கிறாங்கன்னா லேட் கட் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து தேர்ட் மேன் பக்கம் தட்டி விடலாம், பேர் யூஸ் பண்ணி ரிஸ்ட்டை ரோல் பண்ணி தட்டி விடலாம், ரிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதான் செகண்ட் டைப் ஆஃப் கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.